ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம கோகோ ஸ்பெட்டோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு நான் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வீட்டில் டெமோன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அவன் ஹீரோவுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து வாசலில் வச்சு கதவை தட்டிட்டு ஓடிடுறான். ஓடுறப்பில் பாவம் படிக்கட்டில் வழுக்கி விழுந்துடுறான். ஹீரோ கதவை திறந்து வந்து பார்க்குறாரு, பார்த்தா ஃபுட்டு இருக்குது. இவனும் விழுந்து எழுந்து நிற்கிறான். என்னடா இது அப்படின்னு கேட்டால், இல்லை பாஸ் நீங்கள் சாப்பிடாமல் வந்துட்டீங்களா, அது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கப்புறமா தான் நானும் சாப்பிடணும்னு சொல்லவே ஹீரோ வந்து என்னமோ அவனுக்குள்ளேயே தோணியிருக்கு போல சாரி அப்படின்னு உட்காந்து அந்த ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணி நிம்மதியாக சாப்பிட்றான். டெமோக்கு பயங்கர சந்தோஷம், பிகாஸ் ஹீரோ எந்த ஃபுட்டையும் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் கடகடன்னு சாப்பிட்றான். அதை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான் டெமோ. தென் நெக்ஸ்ட் டே வந்து டெமோவை ஏர்போர்ட்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. யாரை பிக்கப் பண்ணுறதுக்குன்னா, ஹீரோவுக்கு ஒரு தாத்தா இருக்காரு, அந்த தாத்தா மட்டும்தான் இவங்களோட சொந்தமே. அந்த தாத்தாவை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் டெமோவை அனுப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா ஹீரோவை பார்த்தால அந்த தாத்தாவுக்கு பயங்கர கோவம் வரும், ஏன்னா வயசாகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான்ல, அந்த காரணத்துக்காக. அதுக்காக ஹீரோ நான் போக மாட்டேன், டெமோவை அனுப்புகிறேன். டெமோ கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறான், பாஸ் உங்கள் தாத்தா எங்கே இருக்காருனே எனக்கு தெரியல பாஸ், நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்வா. அதுக்கு ஹீரோவோட தம்பி சொல்லுவான், சரி நீ இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, ஏய் என்ன பண்ணலாம், அவனுக்கு நம்ம தாத்தாவை தெரியலையா, வா ரெண்டு பேரும் போகலான்னு கூப்பிடுவான். ஹீரோ வந்து, நான் வரல, எப்படியும் அவர் வந்தோடனே என்னை திட்ட தான் செய்வார், அதை நான் ஏர்போர்ட்டில் திட்டு வாங்கிறதுக்கு யாரும் இல்லாத பார்க்கிங்கில் திட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க தம்பி போகிற நேரம் கரெக்டாக அவங்க தாத்தாவை டெமோ ஒரு வழியாக கூட்டிகிட்டு எதிரில் வரான். வந்த உடனே கடகடகடன் ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோவை தான் அந்த தாத்தா திட்டுறாரு, ஏண்டா உனக்கு உள்ளே வந்து என்னை கூட்டிகிட்டு வர்றது கூட தெரியாதா, இந்த பையன் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தான், அந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு பயங்கரமாக ஹீரோவை பிடிச்சி கத்தி விடுறாங்க. ஹீரோ உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நார்மலாக அவங்க தாத்தா வெல்கம் பண்ணுவான். அவங்க தாத்தாக்கு அவங்க தம்பியை பார்த்தா ஓகே, நல்லபடியாக பேசுகிறாரு, கொஞ்சிறாரு, குழையிறாரு. ஹீரோவை பார்த்தா மட்டும்தான் அந்த தாத்தாக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்ட மாதிரி காண்டாகுது. அதை அந்த டெமோ அவங்க தம்பி எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டை பார்த்தோன்னே தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பி. டெமோ நல்லா தாத்தா கூட ஃபிட் ஆகிட்டான், நல்லா க்ளோஸாக சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்க. தாத்தா ஹீரோவோட தம்பிக்கிட்ட, நீ போயிட்டு கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வா, ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டோன்னே ஹீரோ, ஓ மறுபடியும் இவர் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு கடுப்பாகுது. ஹீரோவை தான் அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு வீட்டுக்கிட்ட போய் அந்த வண்டி நிற்குது. அப்போ தாத்தா ஹீரோவை திட்டுறாரு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லையாடா, டேட்டிங்க்கு போய் இந்த மாதிரி அவனா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவானா, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னோடனே ஹீரோ, என்னது டேட்டிங்கா, நீங்கள் பார்ட்டின்னு தானே சொன்னீங்க, எனக்கு என்ன தெரியும் நீங்கள் என்ன டேட்டிங்க்கு கூட்டிகிட்டு வருவீங்கன்னு, நான்லாம் யாரையும் டேட் பண்ண மாட்டேன், எனக்கு இப்போ அந்த வேலைக்கெல்லாம் அவசியம் படலை, நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து போவான். அந்த தாத்தா நடிகர் தான், அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு, ஆ எனக்கு நெஞ்சு வலிக்குதே, எனக்கு நெஞ்சு வலிக்குதேன்னு வர, ஆ ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் போதும் நடிப்பு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போனோடனே யார் வீடுன்னு பார்த்தா ஹீரோயினோட வீடு தான் அது. ஹீரோயினோட பெரியமா பொண்ணுக்கு தான் ஹீரோவை பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அவள் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு கை கொடுப்பா. ஹீரோ கையெலாம் கொடுக்காம வெறும் பேரை மட்டும் சொல்லுவான், அப்படியே முகத்தை வரப்பா வச்சுட்டு அவங்க தாத்தா திட்டுவார், ஏய் அவங்க கை கொடுக்குறாங்களோ ஒரு மரியாதைக்காச்சு கை கொடுறானோடனே கையும் கொடுப்பாங்க. அவங்க அம்மா ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, சரி இதோ வரேன் அப்படின்ட்டு அந்த நைட் ட்ரெஸ்ஸோடவே அவள் மாடியிலேருந்து அவங்க தம்பி கூட இறங்கி வருவாள். ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு மயங்கி அவங்க தம்பி மேலே விழுவாள். அவங்க தம்பி தான் பாவம் பிடிப்பான், அவங்க அம்மா திட்டுவாங்க, இன்னடி ட்ரெஸ் இது, இதை போய் போட்டுட்டு வந்திருக்க, போய் மாற்றிட்டு வா போ அப்படின்னோடனே, சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து போவாள். ஹீரோ அவளை கூப்பிட்டு கேட்பான், இது உங்கள் வீடு தானா அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரு வித புது சந்தோஷம், லாஸ்ட் டைம் சொன்னான் கடைசி மீட்டிங்னு, பட் மறுபடியும் நம்ம மீட் பண்ணியிருக்கோமே கடவுளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, ஆமாம் இது எங்கள் வீடு தான், அவங்க எங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி ஹீரோயினோட அம்மா வந்து, போ ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்வாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப ஹீரோ, இல்லை நான் பாத்ரூம்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பான். ஹீரோ எட்டிக் போட்டியாக தான் அங்கே பண்ணிகிட்ருக்கான், காஃபி கொடுத்தாங்கன்னா இல்லை எனக்கு ஜூஸ் தான் வேணும்னு அதை குடிச்சிட்ருக்கான். ஹீரோயினும் அங்கே ரெடியாகி வந்துட்டா. தாத்தா டக்குன்னு ஒரு பிளான் போடுறாரு, ஹீரோயின் பற்றி விசாரிச்சுட்டு ஓகே அவளை வேணா ஹீரோவோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கோத்து விடுறதுக்காக பிளான் போடுறாரு. அவளும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னோட பேரனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் படிப்பில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும்ல அப்படின்னு கோத்து விட பார்க்குறாரு. ஹீரோவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் ஏதோ உங்கள் விருப்பம் அப்படின்னு விட்டுடுறான். எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போகிறாங்க, இவங்களோட டேட்டிங் விஷயமாக தான். ஸோ ஹீரோயினோட வீட்டில் என்ன பிளான் போடுறாங்கன்னா, ஹீரோயினை ஹீரோ கூட அனுப்பி விடலாம், ஹீரோயினோட அக்காவும் ஹீரோவும் எப்படி கனெக்ஷன் பேசிக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் தெரியும், அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இவளையும் இவங்க தம்பியையும் கூட அனுப்பி விடுறாங்க. ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கலை,
ஏன்னா இவன் எனக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை, பொண்ணுங்களே பிடிக்கலன்னு தானே சொன்னான். பட் இப்போ என்னென்னா இவங்க அக்காவையே பொண்ணு பார்க்க வந்திருக்கானே, அப்போ இவனுக்கு என்ன தான் பிடிக்கலையோ, என்ன தான் வேணும்னு ரிஜெக்ட் பண்ணானோ அப்படின்னு பயங்கர ஃபீலிங்கில் இருக்கான். அவங்க தம்பியும் வந்து அவன் உனக்கெல்லாம் செட் ஆக மாட்டான், நீ வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோவுக்கு இந்த டேட்டிங்கில் சுத்தமாக விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணை, பிடிக்கல அந்த பொண்ணு அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்கிறாரு. பட் தாத்தா ஒத்துக்காமல் ஃபஸ்ட்டு பேசுகிற, அப்புறமா பிடிக்குதா பிடிக்கலையா பார்க்கலாம், போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயினும் அவங்க தம்பியும் பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஹீரோயினோட அக்கா வராங்க, அவங்க ஃப்ரெண்டில் உட்கார பார்க்குறாங்க. ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி ஃப்ரண்ட் சீட்டில் போட்டு வச்சுருக்கான் அவன் பக்கத்தில். அவங்க கோட்டிடுங்க கோட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவன் அதை காதில் கூட வாங்காமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவங்களும் போய் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனோட ப்ரொஃபஷனை பற்றிலாம் கேட்குறாங்க. என்ன தான் உங்களோட வேலை, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்றப்ப நான் இந்த மாதிரி கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ஒரு மாதிரி மட்டன் தட்டுற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பொழப்பா, அதை வச்சுலாம் எப்படி சாப்பிட முடியும், காலம் ஃபுல்லாக அதை நம்பி எப்படி இருக்க முடியும் அப்படின்னவே ஹீரோயின் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, அது சைபர் கிரைம் பற்றி சம்மந்தமாக ஒரு கேமு அப்படின்னு அவ்வளோ அழகாக அந்த கேமை பற்றி இவ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதையும் ஹீரோ நோட் பண்ணிக்கிறான். ஹீரோ முகத்தில் அடித்த மாதிரி அவங்க அக்கா கிட்ட, இங்கே பாரு எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, இவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னு தான் நான் பார்க்க வந்தேன். அப்புறம் ஹீரோயினை பார்த்து, இங்கே பார் இன்னும் எவ்வளோ நேரம் நீ நடிக்க போகிற, உனக்கு என்ன தெரியும்ல, அதை பையன் சொல்லாமல் அமைதியாக இருக்க அப்படின்ட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு அட படுபாவி போகிற போக்கில் என்னையும் கோத்து விட்டு போயிட்டேடா அப்படின்னு முழிச்சிட்டே இருப்பான். அவங்க அக்கா, இவன் என்ன சொல்கிறான், உனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்கா அப்படின்னப்ப, இல்லை அவ்வளோலாம் தெரியாதுக்கா, என்னோடய சைபர் கேஃபேக்கு வருவார் அவர், அதனால் லைட்டாக தெரியும், மற்றபடி ரொம்பலாம் பேசினதில்லை, ஒரு ரெண்டு வாட்டி தான் பேசியிருப்போம் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அக்கா, இரு அங்கே போய் இறங்கிட்டு அப்புறமா அவங்கள கவனிச்சிக்கிற, ஏதோ மறைக்கிறீங்கள, அப்புறமா அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்குவாங்க. எல்லோரும் உள்ளே போன அப்புறம் ஹீரோவுக்காக ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ காரில் எனக்காக பேசினது எனக்கு ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிடையாது, நானும் தான் உங்கள் அக்காவை பிடிக்காத மாதிரி இருக்கேன், ஏன்னா எனக்கு உங்கள் அக்காவை பிடிக்கலை, ஸோ அவகிட்ட என்னோடய ஜாபை பற்றி நான் விளக்கி சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, அந்த காரணத்துக்காக தான் நான் அப்படி சொன்னேன், அதுவும் இல்லாமல் உன்னை நான் காரில் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொன்னது உன்னை எம்பாரஸ்மெண்ட்க்கு தள்ளுறது பாயிண்டில் கிடையாது. அப்படி இப்போ என் தம்பி வருவான், அவன் ஒரு ஓட்டை, எல்லாருக்கிட்டையும் உனக்கு எனக்கும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம இப்படி அப்படின்னு சமாளிக்கிறதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதுக்காக தான் என்னை தப்பாக நினைக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கும் புரிஞ்சிருது, சரின்னு உள்ளே போயிடுறாங்க. ஹீரோவோட தம்பியும் அங்கே வந்துடுறான். தாத்தா எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஹீரோயின் கூட கோத்து விடலாம் அப்படின்னு, அவன் சொல்லிடுறான் இவங்க வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. ஹீரோயினோட அம்மா பார்க்கலாம், என்னது ஆல்ரெடி தெரியுமா எப்படின்னதுக்கு, அவங்க வந்து என்னோடய அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க எப்படி மீட் பண்ணாங்க எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே ஒரு கலவரமே உருவாக்கி விட்டுடுறான் அவன் பாட்டுட்டு. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு பயங்கரமாக திட்டி விட்டுட்ருக்காங்க. ஹீரோயினோட தம்பியை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு இப்போ எல்லாமே தெரியும் தானே, நீ இப்போ உண்மையை சொல்லலை, நீ என்ன ஆவனே தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறான், இது இதுதான் நடந்தது அப்படின்னு. ஹீரோயினை பிடிச்சி எல்லாரும் திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. ஹீரோ தான் போயிட்டு அவங்க அப்பா கிட்டே பேசுகிறான், ஹீரோயினோட அப்பா கிட்டே, இப்போ தாத்தாவுக்கு வர முடியாமல் இருக்குது, நம்ம எதனா சொன்னோம்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதனால் கொஞ்சம் ஒத்துப்போம், அவள் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரின்னு போயிட்டு, சாரி அங்கிள் சாரி ஆண்டி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சேன், இவங்க வீட்டுக்கு தான் என்னை தாத்தா கூட்டிகிட்டு வராருன்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் வந்துட்டேன், அவளோட பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு நான் எப்படி வராதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோயினோட அம்மாவுக்கு துள்ளி கூட பிடிக்கல ஹீரோவை, பிகாஸ் 17 வயசு வித்தியாசம் அந்த பொண்ணுக்கும் அவருக்கும், சாரி 11, எப்படி ரொம்ப ஏஜ் கேப் இருக்குது, நிறைய இருக்குது, எப்படி ஒத்துக்கிறது, அவர் சிடுமூஞ்சாக இருக்கானே அப்படின்னு ரொம்ப எரிஞ்செரிஞ்சு தான் விழுறாங்க. பட் ஹீரோயினோட அப்பா ஓரளவுக்கு சமாதானம் ஆகுறாரு, ஓகே நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி. பட் ஹீரோயினுக்கே தெரியல இவன் ஓகே சொல்கிறானா என்ன சொல்கிறான் அப்படின்னு, அவளுக்கே புரியாத புதிரில் அப்படியே தகச்சு போய் நிற்கிறா. தாத்தா ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அவர். அங்கே ஹீரோவோட தம்பி சாப்பிடலாம் அப்படின்னு போவான். ஹீரோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் செல்லும், வாங்க வெளில போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு கத்துற அந்த கத்து, நீ எதுக்குடா இப்போ அப்படி சொன்னேன், உனக்கு ஏண்டா இந்த வேலை அப்படின்னு. அதுக்கு, ஆ அப்போ தாத்தா அந்த பொண்ணு ஏன் தலையில் கட்டிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது, லவ்வெல்லாம் தன்னால் வரணும், அவர் பாட்டு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் அந்த பொண்ணு உன்னை தானே லவ் பண்ணுது, நான் என்ன உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. ஹீரோ மறுபடியும் உள்ளே வரப்போ தாத்தா ஹீரோயின் பக்கத்துலேயே உட்கார சொல்கிறாரு.
அவனும் உட்காரான். ஹீரோயின் ஃபோன்லேயே டைப் பண்ணி கேட்குறா, இப்போ எதுக்கு அப்படி சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு ஹீரோ வந்து விளக்கம் கொடுக்குறான். இந்த மாதிரி என் தாத்தாக்காக தான் நான் போய் சொன்னேன், நீ உனக்கு எப்போ தோணுதோ நீ என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவளும் சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். தாத்தா என்னடா சும்மாவே இருக்க, அவளுக்கு எடுத்து சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபுட்டெல்லாம் அவன் எடுத்து கொடுக்கறதெல்லாம் பார்க்கணுமே, நீங்கள் லாப்ஸ்டரோட தலையை அப்படியே பிடுங்கி அங்கே பிளேட்டில் வைப்பான், ஒரு பெரிய துண்டு சாப்பாட்டில் ஏதோ ஒரு ஐட்டத்தை எடுத்து வைப்பான், ஜூஸ் அந்த கிளாஸ் ஃபுல் ஃபுல்லாக ஊற்றுவான். ஹீரோயினோட அம்மாவுக்கு இது எதுவுமே பிடிக்கல, சுத்தமாக ஒரு மாதிரி வெறுப்பாகி அங்கே டிப்ரெஸ்டாகி உட்காந்துருக்காங்க. ஹீரோயினே ஐயோ என்ன சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி தான் முகத்தையே வச்சுருப்பா பாவமா. வெளியில் வந்தால் தாத்தா சும்மா இருக்காமல் ஹீரோயினை வந்து ஹீரோ காரில் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக கேட்டுட்ருக்காரு. ஹீரோயினோட அம்மா ஒத்துக்கலனால ஹீரோயினோட அப்பா வந்து அவங்கள சமாதானப்படுத்தி சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தும் விடுறான். விடுறப்ப அவள் கேட்குறா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு. ஹீரோவும் என்ன கேட்கணும் கேளு அப்படின்றான். இல்லை நம்ம லவ் பண்ணுறோமா இல்லையா, இல்லை எப்போ பிரேக்கப் பண்ணிப்போம் அதையாச்சும் சொல்லுங்கள், எதனா ஐடியா இருக்கா அப்படின்னதுக்கு, அது உன் கையில் தான் இருக்குது, உன்னோட விருப்பம், நீ எப்போ பிரேக்கப் சொன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம், இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளுக்கு தானே எனக்கு. ஹீரோயின் இல்லை இவ்வளோ சீக்கிரம் பிரேக்கப் பண்ண வேண்டாம், ஒரு 1 மந்த் டைம் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அவனும் சரி ஓகே உன்னோட விருப்பம், ஆனால் அது வரைக்கும் நான் தான் உன் பாய் ஃப்ரெண்டு, உனக்கு என்ன தேவைனாலும் நீ என்கிட்ட தாராளமாக கேட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு பயங்கர குஷி, பட் ஹீரோவுக்கு தான் பிரச்சனையே. இதனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அப்பா, நீ அங்கேயே சரியாக சாப்பிட்லடா செல்லம், அவன் பண்ண வேலையினால நீ சாப்பிடு அப்படின்னு சூப்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் அவளோட ஃபேக் ஐடி இருக்குல்ல அந்த கெஃபேல இருக்கு, அந்த ஐடியிலேருந்து ஹீரோவுக்கு நியூ இயர்னு மெசேஜ் அனுப்புகிறா. இவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அவதான், அதனால் இவனும் எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக இருக்கான். இவன் டிவிலே அந்த நியூ இயர் செலிப்ரேஷனை பார்த்துட்ருப்பான். அந்த டைம் கரெக்டாக டெமோ வந்து பாஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு கத்துவான். இவன் சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்ற, ஹாப்பி நியூ இயர் போயிட்டு நீ உன்னோட ப்ராக்டிஸை பாரு, உன்னோட ஸ்கோரில் ரொம்ப மட்டமாக இருக்க போ ஃபஸ்ட்டு அப்படின்வான். அவன் ஹாப்பி நியூ இயர்னு இவனோட கையை பிடிச்சி சுற்றுவான், டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஹீரோ அதுக்கெல்லாம் மசீற மாதிரியே இல்லை, போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு அனுப்பி விடுவான். பாதி தூரம் போனோடனே டெமோ சும்மா சொன்னேன், நியூ இயரில் நீ போய் என்ஜாய் பண்ணு அப்படி சொன்னோடனே மறுபடியும் வந்து இவனை கட்டி பிடிச்சி உருண்டு இருண்டு பறந்துட்டு இருப்பான் டெமோ பயங்கர குஷியில். நெக்ஸ்ட் டே ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். ஹீரோவோட ரூம் எங்கன்னா 3rd floor, தாத்தாவோட ரூம் எங்கன்னா 2nd floor. அப்போ தான் தாத்தா ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு அவ்வளோ மேலே போயிருக்கான். அப்படியுமே தாத்தா விடுவாரா, படிக்கட்டேரி வந்து ஏய் கதவை தரடா, எவ்வளோ நேரம்டா தூங்கிட்டு இருப்ப, உன்னை விட சின்ன பையன் அவன் எழுந்து காலில் ஜாகிங்கே போயிடான், நீ பாட்டு இரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க எழுந்துரு அப்படின்னு அவனை திட்டுவார். இவன் ஐயோ என் நிம்மதி போச்சு அப்படின்னு கடுப்பாட்டி சரி வரேன் வரேன் அப்படின்னு எழுந்து வருவான். வீட்டு வாசல்லே உட்காந்துருப்பான். அப்பா அவங்க தம்பி வந்து கேட்பான், என்ன இங்கே உட்காந்துருக்க அப்படின்னதுக்கு, டேய் இன்றைக்கி லீவுன்னு தெரியும்ல, இன்றைக்கி கூட உன்னை யார் காலையிலே இந்த ஜாகிங் போசன்னா ரொம்ப அப்படியே கடமை உணர்ச்சி தான் உனக்கு, நான் உன்னால் திட்டு வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவங்க தம்பி அதில் என்னென்ன இருக்குது, நீ வா நம்மளும் ஜாகிங் போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு ஓடுவான். ஒரு 2-3 ஸ்டெப்பு எடுத்து வச்ச உடனே ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து சைக்கிளை பிடிங்கி அதை ஓட்டிகிட்டு போவான் ஹீரோ. வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இன்றைக்கி என்னோடய பேத்தி கையால் மோமோஸ் சாப்பிட்டே ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்றாரு. உடனே ஹீரோ, டே டெமோ உனக்கு யாருனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து சமைச்சி தர சொல்லு, தாத்தா தான் கேட்குறாருல அப்படின்னதுக்கு, ஏய் என்னோடய பேத்திடா என்னோட சியான்னு வச்சுப்போம் நம்ம ஹீரோயின் நேமை, அவளை சொல்கிறாரு, அவள் வந்து சமைச்சி கொடுத்து நான் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் நியூ இயர் அதுவுமா, போ அவளை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறான், போயிட்டு வாசல்லே நின்றுட்டுருக்கான். டெமோ கேட்குறான், பாஸ் உங்களுக்கு அவ்வளோ பயமா பாஸ் உங்கள் மாமனார் மாமியார் பார்த்தா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ, இல்லையே நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேனே, ஏன் கேட்குற அப்படின்னதுக்கு, இல்லை நம்ம இங்கே வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கோம், நீங்கள் இங்கேயே நின்று அந்த கேட்டையே பார்க்குறீங்களே கண்டி உள்ளே போக மாட்டுறீங்களே அதனால தான் கேட்டேன் அப்படின்வா. இவன் ஒன்று எனக்குலாம் யாரை பார்த்தும் பயம் இல்லைவா போகலாம் அப்படின்னு வாசல் வரைக்கும் போவாள். அப்போ டெமோ, ஃபஸ்ட் டைம் வரீங்க, வெறும் கை விசிட் வந்தால் எப்படி எதனா வாங்கிட்டு போனோம் அப்படின்னோடனே சரி வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வருவான். கதவை தட்டினோடனே அவங்க அம்மா தான் திறக்கிறாங்க. திறந்து மேலே வரைக்கும் அடுக்கி அந்த கூடையை வச்சுருப்பான். யார் அது அப்படின்னு அந்த கூடையை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ. ஹாப்பி நியூ இயர் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் அந்த கூடையை மேலே வச்சுட்டு இவங்க பாட்டு உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ அவனாவே அந்த கூடையை எடுத்துகிட்டு வந்து தரான். ஹீரோவோட மாமனார் தான் அவனை வெல்கம் பண்ணுறாங்க. அங்கேயுமே போய் உக்காந்துட்டு
அவன் அந்த கேம் தான் விளையாடிட்டுருக்கான். அப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட சொல்லிடுற இந்த மாதிரி தாத்தா வந்து ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, அவளை கொஞ்சம் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பாவும் சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்க நான் வேணா போய் கூப்பிடுறேன் அப்படின்னு மேலே போயிட்டு ஹீரோயினை கிட்டே சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு பயங்கர குஷி, இந்த ட்ரெஸ் போடட்டுமா இப்படி போடட்டுமா அப்படி பண்ணட்டுமா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட இல்லாத அலப்பறெல்லாம் கொடுத்துட்ருப்பா. ஹீரோயினோட அம்மாவுக்கு இது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி கடுப்பாக அதே இடத்துலையும் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ அங்கேயும் சும்மா இல்லாமல் உட்காந்து கேம் தான் விளையாடிட்டுருக்கான். அதை அவங்க பெரியமா பெரியமா பொண்ணெல்லாம் பார்த்து நெக்கல் அடித்து சிரிச்சிட்ருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி தாத்தாவும் கையால் சூப் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க, சாரி மோமோஸ் அப்படி சொன்னோன்னே ஆ எனக்கு ஓகே தான் நம்ம போகலாம் அப்படின்னு அடுத்த செகண்ட் ஒத்துக்கிறா. ஹீரோயினோட அம்மா அப்பெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா அதிலெல்லாம் என்ன இருக்குது போயிட்டு வரட்டும் அப்படின்னு சரின்றாரு. அவங்க அம்மா அவங்க அப்பாவை காலிலே ஒரு எத்து விடுறாங்க. இப்போ போயிட்டு அந்த காரில் உட்காடுறான், பார்த்தா பின்னாடி இருந்து திடீர்னு டெமோ முன்னாடி வந்து மிஸ்ஸஸ் பாஸ் அப்படின்னு கத்துவான். அவள் பயந்துருவான். நம்ம ஹீரோயின் அதுவே ஒரு பச்சை குழந்தை, அதுக்கு எப்படி சமைக்க தெரியும், கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன பொருள் வேணும் அந்த மோமோஸ்க்கு அப்படின்னு வாங்குறாங்க. பட் அவளுக்கு வந்து ஒன்றுமே தெரியல, எடை கூடமாக எடுத்துகிட்ருக்கா. ஹீரோ நானே எடுக்கிறேன் அப்படின்னு அவனே எல்லா திங்ஸும் எடுக்கிறான். அங்கே போயிட்டு எல்லா சிப்ஸையும் எடுத்து பார்த்துட்ருக்கா. அவன் உனக்கு இந்த சிப்ஸ் பிடிக்குமா இந்த சிப்ஸ் பிடிக்குமா அப்படின்னு ஒவ்வொரு சிப்ஸாக எடுத்து போட்டுகிட்டே வருவான். டெமோ ஒரு சிப்ஸை காமிச்சு, பாஸ் எனக்கும் இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் பாஸ் வாங்கி தரீங்களான்னதுக்கு, உனக்கெல்லாம் ஒன்றும் வாங்கி தர முடியாது வச்சுட்டு வா அப்படின்னுமா. ஹீரோயின் இல்லை எனக்கும் அது பிடிக்கும் ஒன்று வாங்கிக்கிட்டா அப்படின்னு அவனுக்காக இவன் வாங்குவா. இந்த திங்ஸ்லாம் வாங்கின லக்கேஜை ஹீரோவே ரெண்டு கையிலையுமே தூக்கிட்டு வரான். கார்கிட்டையும் வந்துடுறாங்க. ஹீரோயின் நான் வேணா கார் திறக்கட்டான்றா, சரி கீ சைடு அப்படின்னு சொல்கிறான். இவன் ஜாக்கெட்டில் தேடுறான், அங்கே கிடைக்கவே இல்லை. ஹீரோ கிட்ட வந்து ஜாக்கெட்டில் கிடையாது என்னோட ஃபேண்ட்டில் தேடு அப்படின்னு சொன்னோடனே அவன் தேடுறான். இவனுக்கும் ஒரு வித எம்பாரஸ்மெண்ட் ஃபீலிங்காக இருக்குது, ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்காத அளவுக்கு எம்பாரசிங் சுச்சுவேஷனில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஹீரோயின் ஒரு லிட்டில் பிரின்சஸ், அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண தெரியல, இது எப்படி பண்ணு அது எப்படி பண்ணுன்னா, ஹீரோ நானே செஞ்சு தொலைகிறேன் நீங்கள் ரெண்டு பேர் வெளில போங்க அப்படின்னு ஹீரோயினையும் டெமோவையும் வெளில தள்ளிடுவா. அவங்க தம்பிக்கிட்ட ஹீரோ ஹெல்ப் கேட்பான், அவன் இவங்களுக்கு மேலே இருப்பான் போல், அவனுக்கு ஒன்றும் தெரில, சரி நானே பண்ணுறேன் நீயும் வெளில போ அப்படின்னு அவனையும் அமுச்சு விட்டுட்டு இவனே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருப்பான். தாத்தாவுக்கு ஹீரோயினை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக அவகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவகிட்ட தாத்தா ஒரு நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்து தராரு, இங்கே பாரு இதை நீ என்ன பண்ணுற, அவள் சாப்பிட்ற டம்ப்ளிங்ஸில் இது ஒன்று வச்சுடு, நியூ இயருக்கு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ சரி சரி அப்படின்னு அதை வாங்கி வச்சுப்பான். ஹீரோ தான் வில்லங்கம் பிடிச்சவனாச்சு, அவனாக வைப்பான். அவளும் ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்க்குறா, எல்லோரும் அவளையே நோட் பண்ணுறாங்க. பார்த்தா அவள் ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளுக்குள்ளே அந்த நெக்லஸே கிடைக்கல. என்னாச்சு அப்படின்னு எல்லோரும் ஹீரோவை பார்க்குறனால கரெக்டாக ஒரு பாக்ஸில் அந்த நெக்லஸ் இருக்கிறத எடுத்து கொடுக்குறான். இந்த இது உனக்கு தான் நியூ இயர்க்காக அப்படின்னு அதில் ஹெச்ன்னு வேறு போட்டிருக்கோம் டாலரு. ஹீரோ பேர் வந்து ஹன் சம்திங், அதனால் பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. நாங்கள் ஹாப்பியாக எல்லாமே முடிஞ்சுட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட பார்க்குறான் ஹீரோ. பட்டு கார்லேருந்தே அவள் இறங்க மாட்டா, ஏதோ ஒரு வித தயக்கம், இவனை மிஸ் பண்ணுறால என்னன்னு தெரியல. ஹீரோ சொல்கிறான், நான் நாளையிலேருந்து ரொம்ப பிஸி ஆகிடுவேன் பிகாஸ் மறுபடியும் எங்களோட கிளப் வந்து ஓப்பன் ஆயிடுது, நீங்க அது இதுன்னு பிஸி ஆகிடுவேன், உங்க கூட என்னால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறான். இவளும் ஆ ஓகே எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு அங்கே தயங்கிட்டே இருப்பாள். அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, அந்த கல்லுக்குள்ளேயே லைட்டாக ஈரம் தொடர ஆரம்பிக்குதா என்னென்னு தெரியல. நான் முகத்தில் லைட்டாக அந்த ஒரு வித தயக்கம் தெரியுது அவளை பிரிய போகிறோம் அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்க நேரம் கரடி புகுந்த மாதிரி ஹீரோயினோட தம்பி ஆனால் வந்து கத்துவான். அதுக்கும் அலறி அடிச்சுட்டு ஹீரோயின் பயப்படுவாள். சரின்னு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டும் உள்ளே போயிடுறோம். நெக்ஸ்ட்டு அவங்களோட கிளப்பும் ஓப்பன் ஆயிடுது, எல்லோரும் மறுபடியும் பழைய மாதிரி ட்ரைனிங்க்கு வந்துடுறாங்க. நியூ இயர் லீவ்லாம் முடிச்சுட்டு எல்லாரோட ஹாட் டாப்பிக்கே என்னென்னா, டெமோ வந்து ஹீரோ வீட்டில் தங்கிட்டு இருந்தான், தினம் தினம் பாத்ரூமில் போய் கதறி கதறி அழுதுருப்பான் அப்படின்னு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவங்ககிட்டே என்னென்ன இருந்துச்சுன்னு போய் கேட்டுடலாம் அப்படின்னு எல்லோரும் குளிச்சுட்டு இருப்பான். அங்கே போய் நிற்பானுங்க அவன் பாவம், ஒரு பேஷன் மட்டும் அரைச்சிக்கிட்டு நின்றுட்டுருப்பான். அவன்கிட்ட கேட்ட உடனே ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்தது அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஹீரோவோட மேனேஜர் ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க போயிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, இன்னும் எத்தனை வருஷம் தான் நீ இப்படியே இருக்க போகிற, உனக்குன்னு ஒரு கல்யாணம் குழந்தை அப்படின்ற உன்னோட லைஃப்குள்ளே போகலாம்ல, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் ஹீரோ கிட்ட அதே கேள்வி கேட்டப்ப அவனோட ரியாக்ஷன் வேறு, இப்போ அவன் கொடுக்குற ரியாக்ஷன் டோட்டலாக வேறு. அவங்க அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்ட் இவனோட மைண்டுக்கு ஹீரோயின் மட்டும்தான் நினப்பில் வரா.
அதை அவன் யோசிச்சுட்டே இருக்க நேரம் எபிசோடு முடிச்சிடுறாங்க. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.